ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிடேரியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே, ஈஷானோட ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வ்ளாகும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்து எப்படி ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிட்டு வரும், ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அதை சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் எனக்கு எழுந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். 8:30 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும் ஈஷான் ஸ்கூலில். ஸோ அதனால் எல்லாமே கடன் டிஃபன் வேலை, பால் அண்ட் பாப்பாலாம் எழுப்புறது, குளிப்பாடுறது எல்லா வேலையும் முடிக்கணும். அதெல்லாம் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி. ஈஷான் வந்து எல்லாம் பிரித்து போட்டுட்டான், லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு, திருப்பாக்கின்னு வர ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம் வருதானே. எம்டியாக இருக்க பக்கத்தில் இருக்க பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீட் போட்டேன், லைட்டாக வந்தது, அதை வந்து ஈஷான் எடுத்து விட்டுட்டான். திருப்பாக்கின்னு வருதான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்புரை வள்ளி செடி. கருப்புரை வள்ளி செடியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, கட் பண்ணி எடுத்தேன், நிறைய க்ரோத் ஆச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஞ்சி போய் கொஞ்சம் ஃபுல்லாக டல் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கப்ப வந்து என்ன போட்டாலுமே வந்து அரிசி தண்ணி வந்து வாஷ் பண்ண தண்ணி ஊற்றி பார்த்தேன், அப்பயும் வளரல. ஆனால் பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் சீவிட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லா செடிக்குமே ஊற்றினேன். ஒரு நாள் தான் ஊற்றினேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு ஆட்டோமேட்டிக் வந்து கருப்புரை வள்ளி செடி நல்லாவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வாஷ் பண்ண, வெஜிடபிள் வாஷ் பண்ண தண்ணியெலாம் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள், நல்லாவே வந்து க்ரோத் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து வச்சுருக்கேன் அடுப்பில். பால் வச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. டெய்லியுமே வந்து மார்னிங் ஈஷானுக்கு முட்டை கொடுப்போம், ஹஸ்பண்ட்க்கும் ஈஷானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொடுப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிக்ஸ் வந்து மதர் ஆலிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சாச்சு. பாப்பாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னாயோட ஹெல்த் மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மட்டன் கிரேவி தான். மட்டன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிட்டனால அதே வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஈஷானுக்கு வந்து ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் எதனா போட்டுக்கலாம், க்ரீன், ஒயிட், ஆரஞ்ச் கலரில். கீழே வந்து ப்ளூ ஜீன்ஸ் போட்டு ஈஷானுக்குலாம் ரெடி பண்ணியாச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டிஃபன் வேலைலாம் முடிச்சு கிளம்பிட்டோம். கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 வந்து உள்ள இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ குயிக்காக வந்து கிளம்பிட்டோம். பேரண்ட்ஸ் வந்து 8:40 to 9:00 வந்தால் போதும் சொன்னாங்க. வந்து தனித்தனியாக விட்டுட்டு வரதோட நம்ம ஒன்றாவே கிளம்பலான்னு சொல்லி 8:30 நாங்கள் கிளம்பிட்டோம். 8:30 முன்னாடி கிளம்பிட்டோம் 8:10 8:05 கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து குயிக்காக வந்துட்டோம், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகியாச்சு ஸ்கூலுக்கு. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் இது. ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செலிப்ரேஷன் நடக்குது வாங்க பார்க்கலாம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஈஷானை வந்து உள்ளே விட்டாச்சு, அவன் பாட்டு கிளாஸ் ரூம் போயாச்சு. பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கே அங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. சீக்கிரமாக போனனால டெக்கரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து எடுக்க முடிஞ்சுது, கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. பேரண்ட்ஸ் யாருமே ஒன்றும் வரல, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க லேட்டாக வரலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுத்துலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தேன் என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், இது வந்து ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ்லேயே. பசங்களாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த மாதிரி ரைம்ஸ் டான்ஸஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியல, உள்ளே போய் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டெக்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒன் பை ஒன்னாக எல்லா கிளாஸஸுமே வந்து கூட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மான்ட் 1 மான்ட் 2 கிரேட் 1 கிரேட் 2லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி அண்ட் யூகேஜி வந்து மான் 1 மான் 2 சொல்கிறாங்க. Have gathered here to celebrate our 75th Independence Day. I would like to clap for this. Thank you so much. Getting a warm welcome from our side. Ma'am, to walk you all towards the amazing journey of our little ones who have prepared for some events. Thank you. Thank you, children. It was wonderful.
டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனோட சாங்ஸாக இருந்தது. ஸோ அதனால் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாங் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க டான்ஸ் பண்ணது மட்டும் நான் வியூ பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைம்ஸ் மாதிரியும் அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சாங்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே. லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா கனடா, இங்கிலீஷ், ஹிந்தி மூணு லாங்குவேஜஸ் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் யூ பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெஸ்டஸ்க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன் பை ஒனாக கிட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து டான்ஸ் தான். இந்த சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கிளிப்ஸ் மாதிரி காமிச்சிருக்கேன் ஷார்ட்டாக. இஷான் ஸ்கூலோட இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு இஷானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அவன் பண்ண என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இன்றைக்கான மந்த்லி கிவே கொஷின் வந்து பார்த்தலாம் வாங்க. இன்றைக்கான மந்த்லி கிவே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 6 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பிரெட் ரசமலாய், எம்டிஆர் பாதாம் மிக்ஸ் ஒரு ரிவ்யூ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ அந்த ப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ரசமலாய் வந்து எப்படி பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபீஸ், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணி மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் பண்ணியிருக்கேன், இதுதான் இன்றைக்கான மந்த்லி கிவே கொஷின். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். இன்ஸ்டாகிராம் அண்ட் மெயில் ஐடி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிவ்வே ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியல. அது ரூல்ஸோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலிமா நீங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.